Hi friends, in the video naanga paaka irupadhu vattu perukal thodarvaga. In the video ku poradhukku munadi inna neenga channel subscribe seiyaati subscribe seidhu pakkathula irukka bell icon ay press panni kollunga. கடலினுடைய மேற்பரப்பு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவைகள் உயர்ந்தும் தாழ்ந்தும் மாறி மாறி நடைபெறும். இதற்கு காரணம் சந்திரனும் சூரியனும் சமுத்திர நீரினை தங்களது நோக்கி இழுக்கிறதுக்கு ஆகும். இழுக்கின்ற அந்த விசையினை வந்து ஈர்ப்பு விசைன்னு சொல்லி சொல்லுவார்கள். அருகில் இருப்பதனால் அதிகளவில் சமுத்திர நீரை ஈர்த்திழுப்பது சந்திரன் ஆகும். சூரியனின் மிக குறைந்த அளவில் தான் சமுத்திர நீர் ஈர்க்க செய்கின்றது. இவ்வாறு சமுத்திர நீரானது உயர்ந்தும் தாழ்ந்தும் மாறி மாறி அமைவதனத்தான் இந்த வட்டுப்பெருக்குகள் என்று சொல்லி சொல்லுவார்கள். அதாவது டைட்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைத்துக் கொள்வார்கள். பரந்த சமுத்திரத்தில் வட்டுப்பெருக்கின் உயரம் அரை மீட்டருக்கு அதிகமாக இருக்கும். ஆழம் குறைந்த சமுத்திர பரப்பில் இந்த வட்டுப்பெருக்கு 6 மீட்டர் வரை காணப்படும். பொங்கு முகக்கரைகளில் சராசரியாக 12 தொடக்கம் 15 மீட்டர் வரை இருக்கும். இந்த வட்டுப்பெருக்குகளை வந்து இரண்டாக பாகுபடுத்துவார்கள். ஒன்று ஊவா பெருக்கு, இரண்டாவது இடையூவா வெற்று. ஊவா பெருக்கு பற்றி பார்க்கின்ற போது சமுத்திர நீரானது வளமையான மட்டத்திலும் பார்க்க உயர்ந்து காணப்பட்டால் அதனை ஊவா பெருக்குன்னு சொல்லி சொல்லுவார்கள். பௌர்ணமி அமாவாசை ஆகிய தினங்களில் சந்திரன் பூமி சூரியன் ஆகிய மூன்றும் வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த வேளை சந்திரனும் சூரியனும் சமுத்திர நீரினை ஈர்க்கும். அதனால் சமுத்திர நீர் பெருக்குக்கு உள்ளாகும். சந்திரன் பூமியினை ஒரு தடவை சுற்றி வர வந்து 1 மாதம் எடுக்கும். எனவே 15 நாட்களுக்கு ஒரு தடவை ஊவா பெருக்கானது நிகழும். அடுத்து இடையூவாவற்றை பற்றி பார்ப்போம். அதாவது சந்திர தோற்றப்பாடுகளின் முதற் காற்கூட்டிலும் 3ஆம் காற்கூட்டிலும் சூரியனும் சந்திரனும் பூமியினை ஒரே நேர்கோட்டில் சந்திக்காது, செங்கோணமாகத்தான் சந்திக்கும். அந்த வேளை சந்திரனுடைய ஈர்ப்பே அதிகமாக இருக்கும். அதனால் நேரடியாக அதன் கீழும் அதன் எதிர்ப்புறத்திலும் உயர் பெருக்குகள் உருவாகும். சமுத்திர நீர் பொங்குவது ஊவா பெருக்கிலும் பார்க்க குறைவாக காணப்படும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில்தான் இந்த இடையூவா வெற்று என்பது வந்து தோற்றம் பெறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அடுத்து வெற்றுப்பெருக்கில் சூரியனுடைய பங்கு பற்றி பார்ப்போம். வட்டுப்பெருக்கினை ஏற்படுத்துவதில் பிற கோள்களுடைய ஈர்ப்பின் செல்வாக்கே மிக குறைவாக இருப்பினும் சூரியன் சிறிது குறிப்பிட்ட அளவில் ஈர்ப்பு நிலையில் செல்வாக்கு செலுத்துகின்றது. பூமியில் சூரியனுடைய ஈர்ப்பு விசையானது சந்திரனுடைய ஈர்ப்பு விசையில் 0.46% காணப்படுகின்றது. அதனால் சந்திரன் போன்று சூரியன் வட்டுப்பெருக்கில் பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தாது. சூரியனும் சந்திரனும் இணைந்து செயற்படுகின்ற போதுதான் கடலில் வட்டுப்பெருக்கு என்றும் இல்லாதவாறு அதிக அளவில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வட்டுப்பெருக்குன்னு சொன்னால் என்ன, வட்டுப்பெருக்கினுடைய வகை தொடர்பாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.